ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவிஜ் பாயிண்ட். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபிக்ஷனல் வேர்ல்டே வில்லன்ஸாக இன்ட்ரடியூஸ் ஆகி அப்புறம் போக போக ஹீரோஸாக மாறின கேரக்டர்ஸ்லாம் யாருந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வில்லன்ஸே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வேறுபடுவாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, டார்க் சைட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனை வந்து கைப்பற்றணும், இது மூலமாக பார்த்தீங்கன்னா தனக்கு அடியில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவில் டார்க் சைட் இருப்பார். ஸோ அவங்களோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் இந்த ஒரு இன்டென்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூவ் ஆயிருப்பாங்க. இதனால தான் அவங்க வந்து வில்லனாகவே மாறியிருப்பாங்க. பட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற வில்லன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் தான் அவங்களை வந்து வில்லனாக மாற்றிருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி வரதுன்னு தெரியாமல் தான் இவங்க வந்து லைட்டாக முழிச்சிருப்பாங்க. அப்புறம் போக போக தான் அவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே டோட்டலாக மாறுவாங்க. ஆன்டி ஹீரோவாகவும் மாறுவாங்க, சில பேர் ஹீரோஸாகவும் மாறியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் யாருந்தான் இன்றைக்கி லிஸ்டிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நாங்கள் யாராவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் யாருன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கான பார்ட் டூ வீடியோன்றதுனா கண்டிப்பாக அதில் நாங்கள் அந்த கேரக்டர் ஆட் பண்ணுறோம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல ஏழாவது பார்க்க போறது கமோரான ஹார்லி குயின். ஃபர்ஸ்ட் நம்ம கமோரா பத்தி பாத்திரலாம். கமோரா சின்ன பொண்ணா இருக்கும் போதே தானோஸ் அவரோட ஆர்மி எல்லாத்தையும் கூட்டு வந்து அங்க இருக்க பாதி மக்களை வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கமோராவையும் பாத்தீங்கன்னா ஒரு கார்டியன் மாதிரி இருந்து அவங்க கூட்டிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் கமோரா பாத்தீங்கன்னா நம்ம தானோஸோட கண்காணிப்புல தான் வளர்க்கப்படுறாங்க. தானோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒரு பொண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா கமோராவை வளர்க்குறாங்க. தானோஸ பத்தி எல்லாமே நமக்கு தெரியும். அவர் வந்து ஒவ்வொரு பிளானுக்கா போய் மக்களை வந்து அழிச்சிட்டு இருப்பாரு. அவர் கீழே வளர்க்கப்படுற கமோராவும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில தவறுகள், அந்த மாதிரி ஒரு தவறான பாதைகளில் போறாங்க. இவங்க என்னதான் தானோஸ் கீழே வளர்க்கப்பட்டாலும் தானோஸ் அவங்களை வந்து ஒரு பொண்ணு மாதிரியே வச்சுக்கிட்டாலுமே அவங்களுக்கு பர்சனலா இந்த ஒரு விஷயம் பிடிக்கல. ஏன்னா தானோஸை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்து கடத்திட்டு தான் வந்திருக்காரு. அதனால இது பிடிக்காமலே தான் பாத்தீங்கன்னா கமரா வந்து நம்ம தானோஸ் கூட இருப்பாங்க. ஒரு கருத்து கார்டியன் ஆஃப் கேலக்சி டீம்ல வந்து ஒரு மெம்பர் ஆகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து நல்லவங்களா மாறி இருப்பாங்க. ஸோ ஸ்டார் லார்ட், அது மட்டும் இல்லாம க்ரூட், ரக்கூன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு டீம் மாதிரி இருந்து நம்ம கமரா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி இருப்பாங்க. கமராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தானோஸ் கூட இருக்கக்கூடாது, மத்த எங்க இருந்தாலுமே நான் சந்தோஷமா இருந்துருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இவங்க எல்லாருமே ஃபேமிலி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடைச்சாங்கன்றனால இத வந்து அவங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு தானோஸ் வந்து ஈஸியா தப்பிச்சலாம், நமக்கு ஒரு புது வாழ்க்கைய பாத்துக்கலாம் அப்படி சொல்லி இந்த ஒரு டீமோட சேர்ந்து அவங்களோட புது லைஃப், புது ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்ஃபினிட்டி வார்ல என்னதான் கமரா இறந்திருந்தாலுமே என் கேம்ல இன்னொரு ஒரு வேரியன்ட் ஆஃப் கமரா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளானட்ல இருந்திருப்பாங்க. சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா கார்டியன் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3 லியும் டிராவல் ஆக போறாங்க. எப்படி பார்த்தாலுமே கமராக்கு வந்து பாத்தீங்கன்னா தானோஸோட நிழல்ல இருக்க பிடிக்கல, அவர் செய்யற அந்த கெட்ட விஷயங்கள்லாம் செய்ய பிடிக்கல. அவங்க வந்து நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே நல்லவங்க. வேற வழி இல்லாம தானோஸோட ஆர்மியில ஒரு மெம்பரா இருக்காங்கன்றனால அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க நல்லவங்களாவே மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பார்க்க போறது ஹார்லி குவின். இவங்க ஆர்காம் அசைலம்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்டா தான் இருப்பாங்க. அதே ஆர்காம் அசைலம்ல ஜோக்கரையும் சேர்த்திருப்பாங்க. சோ ஜோக்கருக்கு ஒரு டாக்டரா தான் இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஜோக்கர் மேல வந்து இவங்க லவ்ல விழுந்துருவாங்க. அப்புறம் ஜோக்கரை வந்து பாத்தீங்கன்னா இவங்களே விடுவிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துருவாங்க. ஜோக்கருக்கு எப்படி இருந்தா பிடிக்கும், அவருக்கு என்ன பண்ணலாம் பிடிக்குன்ற மாதிரி அவங்களை அவங்களே மாத்திருப்பாங்க ஜோக்கருக்காக. அதுக்கப்புறம் ஜோக்கரோட சேர்ந்துகிட்டு நிறைய கிரைம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. இது மூலமா தான் பாத்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட்ன்ற இந்த ஒரு டீம்ல இவங்களும் ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்லவங்களை ஆற மாதிரி காட்டிருப்பாங்க. ஜோக்கர் வந்து இவங்க என்னதான் லவ் பண்ணியிருந்தாலுமே ஜோக்கர் ஒரு கட்டத்தில் நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான், நம்மள ஒரு டாய் மாதிரி அவன் ஜஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்திருக்கான், நம்மள வந்து லவ்வே பண்ணல, நம்ம தான் அவனை கண்மூடித்தனமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அவன் நம்மளை யூஸ் பண்ணிட்டு நம்மள தூக்கி போட தான் ட்ரை பண்ணிருக்கான்ற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அப்புறம் அவங்க சூசைட் ஸ்குவாட்ல ஒரு மெம்பரா சேர்ந்து அவங்களால முடிஞ்ச உதவியே பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வில்லனா மாறினதுக்கு ஒரு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா ஜோக்கர் தான். அவரை லவ் பண்ணாங்கன்ற காரணத்தினால மாறி இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் நல்லவங்களா தான் இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங்ல. இவர் லவ் பண்ணாமலே இருந்திருந்தா இன்னும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. பட் இவர் லவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வில்லனா மாறி அதுக்கப்புறம் இவர் பிடிக்காம போய் தான் திரும்பி வந்து இவங்க ஹீரோவா மாறி இருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஆன்டி ஹீரோனே சொல்லலாம். அடுத்தா நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது பார்க்க போகிறது கேட்வுமன். இவங்க கௌதம் சிட்டியில் ஒரு திருடியாக சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய மாஃபியா கேங்ஸோட ஒன்று சேர்ந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பிகாஸ் இவங்களுக்கு வந்து வறுமை, இவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொல்லிக்க யாருமே இருக்க மாட்டாங்க, காசு தேவைன்றனால இவங்களால முடிஞ்ச இந்த ஒரு திருட்டு தொழிலை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய மாஃபியா கேங் மெம்பர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்ருப்பாங்க. லைக் சொல்லணும்னா டார்க் நைட் ரைசஸ் படத்தில் பேன் கூட ஒர்க் பண்ணி நம்ம பேட்மேனே சிக்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க எப்போ பேட்மேன் இவங்களோட லைஃபுக்குள்ள வந்தாரோ அப்பவே இவங்க வந்து டோட்டலா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே, அதனால தான் இந்த ஒரு தப்பான வழிக்கு போயிருப்பாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஒரு விஷயத்துக்கே போயிருக்க மாட்டாங்க. கஷ்டம், அந்த சூழ்நிலைன்றனால தான் பாத்தீங்கன்னா நிறைய வில்லன்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்களும் வில்லன் மாதிரி போர்ட்ரேட் ஆயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இவங்க என்னதான் திருடியாவும் நிறைய மாஃபியா கேங் மெம்பர்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே பேட்மேனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களும் ஒரு ஹீரோ ஆயிட்டாங்கன்றத சொல்லியே ஆகணும்.
அடுத்தது நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போறது டெட் ஷாட். இவருமே பாத்தீங்கன்னா நிறைய மாஃபியா கேங் மெம்பர்ஸ்க்கு ஒரு அசாசினா இருந்து ஒர்க் பண்ணிருப்பாரு. இவர் பிளான் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்ல இறங்கிட்டார்னா அது மிஸ் ஆகாது. குறிப்பாத்து டார்கெட் வச்சு ஷூட் பண்றதுல இவர் எக்ஸ்பர்ட்னே சொல்லணும். லைக் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, கரெக்டா பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாரு. அவ்வளவு சூப்பரான ஒரு அசாசின் இவர் சொல்லணும். பட் இவருமே இதை செய்யறது பாத்தீங்கன்னா வயிற்று பொழப்புதான். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஸோ அவங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும், அவங்க நல்லா வச்சு பாத்துக்கணும்ன்ற ஒரு காரணம் என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி இப்படி இருப்பா, அவர் நல்ல இடத்துல படிப்பா அப்படின்ற மாதிரி அவர் லைட்டா பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த சூசைட் ஸ்குவாட் டீம்லயே சேர்த்திருப்பாரு. பட் அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்களை உணர்ந்திருப்பாரு. அவரோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாரு. அவர் பொண்ணுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குவாரு. ஸோ நம்ம எப்படி வேணா சம்பாதிச்சுக்கலாம், நம்ம பொண்ணுக்கு ஒரு கெட்ட அப்பாவா இருந்துடக்கூடாது, ஒரு நல்ல அப்பாவும் மாறணும் அப்படின்றதுக்காகவே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காருன்றத சொல்லியே ஆகணும். அடுத்த நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது பக்கி. ஸோ ஸ்டார்டிங்ல இவர் வந்து ஒரு நல்லவர் தான். இவர் வந்து ஒரு மிலிட்டரி மேனா இருந்து நாட்டுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மனுஷனா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ல ஹைட்ரா வந்து பாத்தீங்கன்னா இவரை புடிச்சிட்டு போயிருவாங்க. புடிச்சிட்டு போனது மட்டும் இல்லாம இவரோட பிரெயினை வாஷ் பண்ணி இவர் வந்து பாத்தீங்கன்னா விண்டர் சோல்ஜர்ன்ற ஒரு சோல்ஜரா வந்து மாத்திடுவாங்க. இவர் வந்து ஒரு மிஷின் மாதிரி அவங்களோட பிரெயினை வந்து வாஷ் பண்ணி அவங்க வந்து தனக்கேற்ற மாதிரி அசாசின்ஸா அவங்க வந்து மாத்திருப்பாங்க. இதனாலே பக்கி அவரோட கண்ட்ரோல் இல்லாம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நிறைய பேரை சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், நம்ம ஹவாஜ் ஸ்டாக் அண்ட் அவங்களோட ஒய்ஃபை கூட வந்து கொண்டிருப்பாரு. அடுத்தவங்க நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது ஸ்கார்லட் விச். அவஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு வில்லனா காமிச்சிருப்பாங்க. அல்ட்ரானோட டீம்ல சேர்ந்துகிட்டு ஒர்க் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்லவங்களா மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ஏன் கெட்டவங்களா இருந்திருப்பாங்கன்னா இவங்களும் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் யாருமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. இவங்க வந்து ஆர்மி மெம்பர்ஸ் கீழே வந்து வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஜெயிலே வச்சு இவங்களை வளர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரீடமா வெளியே வந்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அல்ட்ரான் இவங்க ரெண்டு பேரையுமே ஏமாத்திருப்பாங்க. ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில சேர்ப்பற வெப்பன்ஸ் ஆல் தான் உங்களோட சகோவியாவே அழிஞ்சது. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட அதனால தான் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணு மேல விஷனையும் பாத்தீங்கன்னா அவங்க இழந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருந்த ரெண்டு பசங்களையும் இழந்திருப்பாங்க. அந்த ரெண்டு பசங்களையும் எப்படியாவது கொண்டு வந்துடும்ன்ற முயற்சியில இறங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செய்யறது தப்பு அப்படின்றத உணர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களே அவங்க அழிச்சுக்கிற மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸ் மூவில காமிச்சிருப்பாங்க. அதான் நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது லோக்கி. அவஞ்சர்ஸ் பார்ட் 1ல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் வில்லனாவே இவர் தான் வந்திருப்பாரு. இவர் தானோஸோட கைக்குள்ளே இந்த ஒரு பூமிக்கு வந்து இந்த பூமியில இருக்க ஸ்பேஸ் ஸ்டோனை கைப்பற்றி இந்த பூமியில இருக்க பாதி மெம்பர்ஸ் அழிக்கணும், தானோஸோட மொத்த ஆர்மி உள்ள வரதுக்கு ஒரு பெரிய போர்ட்டல் ஓபன் பண்ணுன்ற மாதிரி தான் வந்திருப்பாரு ஸ்டார்டிங்ல. அப்புறம் அவஞ்சர்ஸ் அவங்கள தோக்கடிச்சு அவங்கள ஜெயிச்சிருவாங்க. லோக்கியை மறுபடியும் கொண்டு போய் ஜெயிலே போட்டுருவாங்க. தோர் பார்ட் 2ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இருந்ததுக்கு தானே ஒரு காரணமா இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு காரணத்துல பாத்தீங்கன்னா கில்ட் ஆகி தன்னோட பிரதரான தோர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் லோக்கியோட கேரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நிலைமையில இருப்பாரு.
பட் இன்ஃபினிட்டி வார் டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட அண்ணனை வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க, அவரை கொல்ற நிலைமை கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் ஸ்டோனும் தானஸ்ட குடுத்துடக்கூடாது, அண்ணனும் செத்துடக்கூடாதுன்றதுக்காக தானஸே கொல்ற அளவு போய் உயிர் தியாகம் செஞ்சிருப்பாரு நம்ம லோக்கி. ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்பியும் ஒரு லோக்கி வந்து அவர் வந்து டிவியில மாட்டி அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் பார்த்து அவர் வந்து செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து இனிமே நம்ம நல்லவரா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்ப இந்த ரீசெண்டா பாத்துக்க அந்த லோக்கி சீரீஸ்ல வந்து லோக்கி வெர்ஷன் இருப்பாரு. இவருமே பாத்தீங்கன்னா சூழ்நிலை காரணமா தான் பாத்தீங்கன்னா வில்லனா மாறப்படுவாரு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தோரும் இவரும் ஒரு அண்ணன் தம்பியை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு அஸ்கார்டின் இல்ல, இவர் வந்து ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயின்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு ஒரு சில தப்புகள்லாம் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஃப்ராஸ்ட் ஜெயின்டா இருந்தாலுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உணர்ந்து ஓடின்க்கு ஒரு மகனாவும் தோருக்கு ஒரு நல்ல தம்பியாவும் மாறியிருப்பாருனே சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்ல ஒரு வில்லனா காமிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஹீரோவா இப்ப இருக்கிற அளவு பாத்தீங்கன்னா அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்குன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் போஷனில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா விஜிட்டா. இவரே பெருமையாக பிரின்ஸ் ஆஃப் சேன்ஸ்ன்னு கூட கூப்பிட்டுக்குவார். டிராகன் பால் யூனிவர்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல் யூனிக் அண்ட் மோஸ்ட் ஆட்டிடியூட் பர்சன்னா அது இவர் தான் சொல்லணும். ரீசான் கூறப்படுற வில்லன் பார்த்தீங்கன்னா சேன்ஸ் ரொம்பவே வளர்ந்துகிட்டு இருக்காங்க, இவங்க நாளைக்கு நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு பிளானட்டே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அழிச்சிருவார். அந்த டைமில் விஜிட்டா பார்த்தீங்கன்னா வேற ஒரு விஷயமா வெளியே இருந்திருப்பார். அதனால ஃப்ரீஸா தான் இந்த ஒரு பிளானட் அழிச்சான்னு இவருக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்காது. அப்புறம் போக போக இவங்களோடய சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் இவருக்கே இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். தனக்குன்ற ஒரே ஒரு பிளானட்டே அழிச்சிருப்பாரு, பிகாஸ் இவர் தான் அந்த ஒரு பிளானட்டுக்கு ஃபியூச்சர் பிரின்ஸா இருக்க வேண்டியவர். அந்த ஒரு பிளானட்டே அழிச்சிட்டார்ன்ற கோவத்துல விஜிட்டா ஃப்ரீஸாவோட ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறணும், அப்பதான் அவனை அழிக்க முடியும்ன்றதுக்காக அவன் வந்து பவர்ஃபுல்லா மாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா டிராகன் பால் ஜீல நம்ம பூமிக்கு வந்திருப்பாரு. இங்க நம்ம பூமிக்கு வந்து கோகோ மீட் பண்ணி அங்க வந்து அவர் கூட ஒரு பெரிய ஃபைட்லேயே போயிருப்பாருன்னு சொல்லணும். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவருக்கு டிராகன் பால்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரிய வந்திருக்கும். அப்புறம் அந்த டிராகன் பாலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் சரி இதை வச்சு நம்ம வந்து அவனை அழிச்சிடலாம், இது மூலமா நம்ம ரொம்பவே பவர்ஃபுல் ஆகிக்கலாம், இது மூலமா ஃப்ரீஸா வந்து ஈஸியா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிராகன் பாலை வந்து தேடிட்டு இருப்பாரு. ஸ்டார்டிங்ல இவர் என்னதான் வில்லன் மாதிரி தெரிஞ்சிருந்தாலுமே இவர் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் பால்மாவை மீட் பண்ணிருப்பாரு. பால்மாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து டோட்டலாவே மாறியிருப்பாருன்னு சொல்லணும். விஜிட்டா ரொம்பவே கோவக்காரரு, அவர் எல்லாத்துக்கும் கோவப்படுவாரு. பட் பால்மாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட அந்த ஒரு கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆகுறது நமக்கு தெரியும். விஜிட்டா பால்மாவுக்கு பாத்தீங்கன்னா ட்ரங்க்ஸ்னு ஒரு பையன் பிறந்திருப்பான். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வந்து டோட்டலா ஒரு ஃபேமிலி மேனாவே நம்ம விஜிட்டா வந்து மாறியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கோகுவும் இவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. விஜிட்டாக்கும் பால்மாவை ரொம்பவே பிடிக்கும், அவங்களுக்கு என்ன வேணா பண்ணுவாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா காட் பீருஸே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பால்மாவை அரைஞ்சிருவாரு. அப்ப பாத்தீங்கன்னா பீருஸ் கூட சண்டைக்கு போயிருப்பாரு. டிராகன் பால் சீரீஸ்ல இவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்னா சொல்லணும், பிகாஸ் இவர் ஸ்டார்டிங்ல காமிச்சதும் அதுக்கப்புறம் இவரோட அந்த கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா எல்லா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு சொல்லலாம். இவர் எந்த அளவு நல்லவரா மாறி இருப்பாருன்னா மார்ஜின் பூசாவால தன்னோட உயிரே பாத்தீங்கன்னா விட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காருனே சொல்லணும். சோ அந்த அளவு ஒரு வில்லனா இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆன்டி ஹீரோவா மாறி அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவா ஒரு நல்லவனா மாறி தன்னோட உயிரே சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இவர் ஒரு நல்லவனா மாறி இருக்கான்றத சொல்லி ஆகணும். இதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிஸ்ட்ல இவர் நம்பர் ஒன் பொசிஷன்ல இடம் பிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.